மலட அண்ணாமல முதலமைச்சர் அவர்களே, பிடிஆர் அண்ணனுடைய டேப் வெறும் 8 நிமிஷம் தான் கேட்டீங்க. இன்னும் 1 மணி நேரம் 2 நிமிஷம் இருக்கு, கேட்கல. அதை கேட்டீங்கன்னா மொத்த கோபாலபுரமும் கடல்ல குதிச்சு தலைகீழா உள்ள போனோம். தண்ணி மதுரையில் ஒரு பிரம்மாண்ட மால் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாங்க ஐயா. மூர்த்தி அண்ணன் சம்பந்தம் இருக்கா? அடுத்த டிஎம்கே ஃபைல்ஸ் வெயிட் பண்ணுங்க ஐயா, சம்பந்தத்தை சொல்றேன் உங்களுக்கு. யாரு கட்டுறாங்க? இலவச வேட்டி சேலை ஊழல்ல இந்த ஆண்டு திருட்டு. தமிழகத்தினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போய் நானே கடிதம் கொடுத்து, ஐயா இந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு போய் கொடுத்து கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிட்டு போன் பண்ணி, யோ நாளைக்கு காலையில் டெஸ்ட்டுக்கு வர்றோம், எந்தெந்த குடோன்ல வேட்டி இருக்கோ ஒளிய வச்சுக்கியான்னு. எந்த குடோனுக்கு வருவார்கள் என்று தெரிந்ததற்கு முன்னாடி சிசிடிவி கேமரா ரெடியா 1 வாரத்துக்கு முன்னாடி போட்டு வச்சிருந்தோம். நம்மளால நைட் 2 மணிக்கு வந்து சற்று திறந்து லாரியை கொண்டு வந்து நிறுத்தி 10 பேர் கட்சியை கட்டிக்கிட்டு ஏத்துறானே. அதான் எலெக்ஷன் அப்ப உள்ளாங்க ஐயா அந்த சிசிடிவி. ஐயா அதெல்லாம் போலீஸ் மூல. அடுத்த 20 நாட்கள் கழித்து எப்படி வேலை செய்வீங்க? இன்னைக்கு யோசிச்சு வேலை செய். அதனால் தமிழகத்துல லஞ்ச ஊழல் செய்யறவங்களை பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லுகின்றோம், வேட்டையாட போகின்றோம், வேட்டையாட போகின்றோம். அது பழைய பாரதிய ஜனதா கட்சி இல்லைங்க. வட்டி முதலமைச்சர் திருப்பி இந்த கட்சியில் நிறைய நல்லவங்க இருக்கிறாங்க. சத்தியமா நான் நல்லவன் இல்லைங்க. நல்லவனுக்கெல்லாம் இங்க வேலை இல்லை. அரசு நாங்கள் திருட்டு பயந்தான் உள்ளே முன்னால் எடுக்க வேண்டும். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். என்மன் என் மக்கள் யாத்திரையின் 103ஆம் நாள் நடைப்பயணத்தை பிப்ரவரி 24ஆம் தேதியான நேற்று மதுரை மேற்கு தொகுதியில் மேற்கொண்டார் அண்ணாமலை. வழியெங்கும் ஏராளமான பொதுமக்களும் சிறுவர் சிறுமிகளும் தொண்டர்களும் அண்ணாமலையுடன் கைகுலுக்கியும் ஷால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர். கடை வீதிகளில் திரண்டிருந்த வாடிக்கையாளர்கள் மற்றும் வியாபாரிகள் கையசைத்து அண்ணாமலைக்கு வாழ்த்து தெரிவித்தனர். அங்கு பேசிய அண்ணாமலை வரும் தேர்தலில் இல்லை என்றால் எப்போதும் இல்லை என்று குறிப்பிட்டு பேசத் தொடங்கினார். ஐயா உங்களை போல நானும் நம்புகின்றேன், இப்ப இல்லைன்னா எப்ப இல்லைங்க ஐயா. இந்த முறை இல்லை என்றால் எப்பவும் இல்லை. 2024ல் திராவிட அரசியலை வேரோடும் மண்ணோடும் சாய்ப்பதற்கான யாத்திரையாக இது. தமிழகத்தில் அரசியல் என்னமெல்லாம் தவறு நடந்து கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் சரி செய்வதற்கு கடைசி வாய்ப்பாக மோடி அவர்கள் நம் கண்முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். என்ன தவறுன்னு பார்ப்பாங்க ஐயா. யாத்திரையில அரசியல் பேச்சு பேசுவதை விட மதுரை மக்கள் அரசியல் ஐயா தூங்காத நகரம், எப்பொழுதுமே தூங்க மாட்டாங்க. மதுரை என்றால் வீரம், மதுரை என்றால் அதிரடி, மதுரை என்றால் தமிழக அரசியலுடைய திருப்பு முனை. எல்லாமே மதுரையில தாங்க நடத்தும். தமிழகத்தில் எது நடந்தாலும் கூட அதை மதுரை மண்ணிலிருந்து ஆரம்பிக்கும். புதுசாக ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினாலும் கூட மதுரையிலிருந்து அது ஆரம்பிக்கும். ஒரு கட்சியை முடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தாலும் கூட இந்த முறை மதுரை மண்ணிலதான் முடிக்கப்படும். அதனால் சகோதர சகோதரிகளே, தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் என்னவெல்லாம் தவறு இருக்கு அது அனைத்தும் சரி செய்வதற்கான ஒரு தேர்தலாக இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலை முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம். ஐயா ஒரு ஒரு முறையும் தேர்தல் நடக்கும் பொழுது யாரு ஜெயிப்பாங்கன்னு தெரியாம தான் ஓட்டு போடும். ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கலாம், இவங்க ஜெயிக்கலாம் இவங்க ஜெயிக்கலாம், அதிகமான வாய்ப்பு இருக்கலாம். அந்த ஓட்டு பெட்டியினுடைய கடைசி ஓட்டை எண்ணும் வரை யார் வெற்றி பெற போறாங்கன்னு தெரியாதுங்க. 2024 தேர்தல் மட்டும்தான் முதல் முறை நம்முடைய வரலாற்றில் யாரு ஜெயிப்பாங்கன்னு தெரிந்து நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். வாக்காளர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய 142 கோடி மக்களும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களுக்கும் சின்ன குழந்தைக்கும் கூட தெரியும், மோடி ஐயா அவர்கள் 2024 மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டளை வந்து அமரப்போகின்றார்கள் என்பது தெரிஞ்ச ஒரு தேர்தல் நடக்குது. தெரிந்து யார் வெற்றி பெறப் போகின்றார்கள் என்று தெரிந்து தேர்தல் நடக்கும். அது அரசியல் மாற்றத்திற்காக அந்த தேர்தலை நாம் பயன்படுத்திக் கொள்ளவேன். இந்தியா முழுவதுமே என்னங்க பேசுறாங்க, மோடி ஐயாவே இலக்கு வச்சுட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி தனித்தன்மையாக 370 இடம், தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடம். உங்களுக்கு தெரியும், எப்பொழுதுமே மோடி ஐயா ஒரு இலக்கு வச்சாங்கன்னா இலக்கை தாண்டித்தான் அடைவார் என்பது நமக்கு தெரியும். இன்னைக்கு மோடி ஐயா 370 பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லுகின்றார் என்றால் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக 400 இடங்களை தாண்டி தனித்தன்மையாக மறுபடியும் ஆட்சியில் அமரப் போகின்றன. ஒரு வாய்ப்பு ஐயா, ஒரு வாய்ப்பு. தமிழகத்தில் அரசியலை சுத்தம் பண்ணி புதிதாக சாமானிய மக்களுடைய அரசியலை கொண்டு வந்து குடும்ப ஆட்சியை அகற்றி, ஊழலாட்சியை அகற்றி, அடாபடித்தனத்தை அகற்றி, மக்களை வந்து வெறும் வாக்கு வங்கிகளாக பிரித்து வைத்துக் கொண்டு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அரசியல்வாதிகள் சந்திக்கிறார்.
ஓட்டு போடுறப்போ இருக்கா, ஓட்டு போட்ட பிறகு அடுத்த நாள் நன்றி சொல்வதற்கு. அதன் பிறகு 5 வருஷம் எங்க இருக்காங்கன்னே தெரியாதுங்க ஐயா. அடுத்த தேர்தலுக்கு திரும்ப வருவாங்க. அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் எப்ப தமிழகத்தில் காலூன்று ஆரம்பித்தார்களோ, முதன் முதலாக தமிழகத்திலே லஞ்சம், விஞ்ஞான ஊழல், குடும்பாட்சி, கொள்ளையடிப்பது, அடாவடித்தனம், அபகரிப்பு, இதையெல்லாம் திமுக எப்ப தமிழகத்திலே காலூன்று ஆரம்பித்தார்களோ அதன் பிறகுதான் இதையெல்லாம் நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம். அதுவரை தமிழக அரசியல் களத்தில் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய காலத்தில் இதெல்லாம் கேட்காத வார்த்தை. காமராஜர் ஐயா காலத்தில் என்ன வார்த்தை கேட்டதுங்க ஐயா? நேர்மை, நீர் மேலாண்மை இல்லைங்களா? இதெல்லாம் கேட்டோம். ஏழை மக்களுடைய பங்காளன், சமூக நீதி, இதெல்லாம் காமராஜர் ஐயாவுடைய காலத்தில் கேட்கப்பட்ட வார்த்தை. திரும்ப இந்த வார்த்தையை 2024 பிறகு நாம் கொண்டு வர வேண்டும் என்றால், சகோதர சகோதரிகளே, இந்த தேர்தல் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல். இங்க இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் மோடி அவருடைய ஆதரவாளர் இல்லாட்டி வந்திருக்க மாட்டீங்க. மோடி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற வேள்வி இருக்கு. என்னுடைய அன்பான வேண்டுகோள், இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒருவரும் நீங்கள் மோடி என்று நினைத்துக் கொண்டு இந்த தேர்தலுக்கு வேலை பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். எப்படி மோடி அவர் வேலை பார்க்கிறார்? ஒரு நாளைக்கு காலையில் ஒரு ஊருங்க, மத்தியானம் ஒரு ஊரு, இரவு ஒரு ஊரு, தூக்கமே இல்லாமல் அந்த மனுஷன் ஒரு ஒரு பகுதியாக ஓடிக்கொண்டு இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுவது போல, அடுத்த 80 நாட்கள் அதே போன்று நாம் வேலை செய்தால் மோடி அவர்கள் நினைக்கக்கூடிய கனவு தமிழகத்திலும் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க. அடுத்த 80 நாட்கள் நாம் எல்லோரும் நம்மை மோடியாக நினைத்துக் கொள்ள வேண்டும். மோடி அவர்கள் எப்படி வேலை செய்கின்றார்களோ அதே போல ஒரு ஒரு தொண்டரும் தலைவனும் இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மோடி அவருடைய ஆதரவாளர்களும் வேலை பார்க்க வேண்டும். காலையில் ஒரு இடம், மத்தியானம் ஒரு இடம். நேற்று பார்த்தேன் ஐயா, சங்கரன் கோவில் நெசவு தொழில் செய்யக்கூடிய ஒருத்தர் என்னை வந்து ரோட்ல யாத்திரை போகும் பொழுது உள்ளே வந்து சால்வ போடுறக்கு வந்தான். ஐயா, நான் நெசவு தொழில் செய்துதான் பிழைக்கின்றேன். எலெக்ஷன் வர்ற வரைக்கும் ஐயா நெசவு தொழிலை விட்டுட்டு முழு நேரமா கட்சி பணி செய்ய போறேன். நான் கேட்டேன், அண்ணா வருமானம், வருமானத்தை விடுங்க ஐயா, நாளை வீட்டில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம், அதுலயா பெரிய விஷயம். தேர்தல் நடக்கும் வரை இந்த கட்சிக்காக முழுவதுமாக நான் உழைக்க போகின்றேன் என்று சங்கரன் கோவில்ல ஒரு நெசவு தொழில் செய்யக்கூடிய ஒரு சகோதரர் இந்த மாதிரி நடந்து போகும்போது என்னை நிறுத்தி சொன்னாருங்க. ஏன்னா எல்லா மக்களுக்கும் தெரிகிறது, நம்முடைய குழந்தைகள் நன்ற ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தில் வாழணும், நன்றாக வாழ வேண்டும், நல்ல ஒரு ஒளிமயமான தமிழகத்தில் வாழணும். வளர்ந்த நாடாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவிலே நம்முடைய குழந்தைகள் வாழ வேண்டும் என்றால் 2024 பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்களை தவறவிடக்கூடாது என்பதில் எல்லோரும் தெளிவாக இருக்கின்றோம் சகோதர சகோதரர். இன்னைக்கு பாருங்க, நான்காம் சங்கம் வைத்து தமிழை வளர்த்தியவர் நம்முடைய பாண்டித்துறை தேவரையா சொல்லுவோம். மதுரை மண்டலிருந்து இன்னைக்கு யாராவது ஒரு மனிதனுக்கு 5வது சங்கம் வைத்து தமிழை வளர்த்தினார்னு சொன்னா அது நரேந்திர மோடி. முதல் 3 தமிழ் சங்கம் நமக்கு தெரியும், 4வது சங்கம் பாண்டித்துறை தேவரையா நமக்கு தெரியும். இன்னைக்கு அதை தாண்டி 5வது சங்கம், இந்த 5வது சங்கம் என்ன செஞ்சிருக்கிறாங்க ஐயா? மோடி அவர்கள் தமிழை உலகத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறார். இதுவரை தமிழ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துச்சு, 8 கோடி மக்களுக்காக தமிழ் நம்முடைய தாய்மொழி இருந்தது. எனக்கு 5வது தமிழ் சங்கத்துல இந்த 10 ஆண்டு காலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய தமிழ் மொழியும் தமிழ் கலாச்சாரத்தும் நம்முடைய தொன்மையும் செம்மையும் பழமையும் மிக முக்கியமாக நம்முடைய சங்க இலக்கியிலிருந்து திருக்குறள் இருந்து எல்லாத்தையும் உலகம் முழுசு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஐநா சபையில யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு சொன்ன ஆரம்பித்துங்க ஐயா. 2017 ஏப்ரல் 24 சொன்னார், அனைத்து மாநிலங்களும் தமிழ் பயில்வதை ஊக்குவிக்க வேண்டும். ஆகஸ்ட் 15, 2019 திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசினார். செப்டம்பர் 2019 யாதும் ஊரே யாவரும் கேள்வி ஐநா சபையில முழக்கமிட்டார். ஜூலை 3, 2020 மறுபடியும் திருக்குறளை மேற்கோள் காட்டி எல்லையில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள்ட்ட பேசினார். 2021 மெட்ரோ ரயில் தொடக்க விழாவின் பொழுது அவை மூதாட்டியை மேற்கோள் காட்டி பேசினார். பிப்ரவரி 25, 2021 டெல்லியில திருக்குறளை மேற்கோள் காட்டி கல்வியினுடைய மதிப்பை பத்தி பேசினாருங்க ஐயா. 74 கோடி ரூபாய் செலவுல சென்னை தரமணியில செம்மொழி ஆய்வு நிறுவனத்தை உருவாக்கி கொடுத்தான். நவம்பர் 2022 காசி தமிழ் சங்கத்தை கண்டான், அதான் 5வது சங்கம் என்று சொன்னேன் ஐயா. திருக்குறளை 100 மொழிகளே மொழிபெயர்க்க வேண்டும் என்கின்ற வேள்வி அந்த மேடையில் எடுத்தான். இன்னைக்கு திருக்குறளை கிட்டத்தட்ட 39 உலக மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டு 46 நம்முடைய சங்க இலக்கியங்கள் வேறு வேறு மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறேன். அப்ப நான் மோடி ஐயா அவர்களுக்கு எப்படி மதுரை மண்ணிலே பாண்டித்துறை தேவரையா அவருடைய புகழ்
என்றும் நிலைத்திருக்குமோ, நான்காவது தமிழ் சங்கம் என்றால் பாண்டித்துறை தேவரையான் எப்படி சொல்றமோ, ஐந்தாவது தமிழ் சங்கம் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்று சொன்னால் நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா? உலகம் முழுவதும் நம்முடைய தமிழ் மொழி எடுத்துச் சென்றதற்காக, செங்கோலை பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்திலே வைத்ததற்காக, நம்முடைய கலாச்சாரத்தை போற்றி பாதுகாத்து பேணி காப்பதற்காக. ஆனா இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் நேத்துக்கு ஒரு இடத்துல பேசுறேங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறார், மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த ஆசிரியர் சொல்றாங்க, ஐயா நீங்க வந்துட்டீங்க, மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் எழுதிட்டு போங்க ஐயா, வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதுறாங்க. தமிழ்நாட்டினுடைய அமைச்சர், எம்எஸ்எம்இனுடைய அமைச்சர், ஒரு பள்ளிக்கூடத்தில் அத்தனை மாணவர்கள் இருக்கும் பொழுது ஆசிரியர் சொல்றாங்க, மாணவர்களுக்கு தமிழ் ஒரு வார்த்தை எழுதுங்க ஐயா, வாழ்த்துக்கள் என்பதற்கு பதிலாக இத்த விட்டுட்டு வாழ்த்துக்கள் எழுதினார். 2022 பத்தாம் வகுப்புல தமிழ் மொழியில 55,000 குழந்தைகள் தமிழ்நாட்டில் பெயில் ஆயிருக்கிறாங்க ஐயா. இந்தியால எந்த ஒரு மாநிலத்திலும் பிராந்திய மொழியில 55,000 பேர் 10வது 12வது ஃபெயில் ஆகும். ஏன் முதலமைச்சர்கிட்டே துண்டுச்சிட்ட வாங்கிட்டீங்கன்னா தமிழ் பேசுவாரான்னு தெரியும். 35 அமைச்சர்கள் மந்திரி சபையில் இருக்கிறாங்க, தமிழை கொண்டு கொண்டிருக்கிறார். ஆனால் சகோதர சகோதரிகளே, தமிழை வளர்த்த லட்சணம் இதுதான். 70 காலமாக மேடை போட்டு தமிழ் மொழியை வியாபாரம் செய்து அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்கம், தமிழ் மொழியினுடைய பெருமையும் கலாச்சாரத்தையும் தொன்மையும் பழமையும் உலகம் முழுவதும் எடுத்துச் சொல்லக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஐயா அது ஆரம்பம் மட்டும்தான், முடிவு நடத்திடாதீங்க. இன்னைக்கு காசி தமிழ் சங்கமம் 2வது ஆண்டாக நடந்து கொண்டிருக்கிறது. சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம், மதுரை என்று சொன்னாலே சௌராஷ்டிரம், சௌராஷ்டிர மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு மண். 1300 ஆண்டுகளாக, குறிப்பாக 1300 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒருக்கா, 900 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒருக்கா, இரண்டு முறை அங்கே இஸ்லாமிய படையெடுப்பு நடந்த பொழுது சௌராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருந்து வெளியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேறு வேறு பகுதிக்கு சென்று நம்முடைய தமிழகத்திற்கு வந்து மதுரைக்கு வந்தார். இங்க இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கெல்லாம் பட்டிலே நெய்து கொடுக்க வேண்டும் என்று அந்த காலத்துல மன்னன் கட்டளை இட்டதற்காக இங்கேயே தங்கி ஆண்டவனுக்கு தேவையான பட்டை நெய்ய ஆரம்பித்தார். அப்படி நம்முடைய மதுரை மாநகரத்திலே குடியிருக்கக்கூடிய சௌராஷ்டிரா பெருமக்கள் மோடி அவர்கள் நினைச்சாங்க, 1300 ஆண்டுகளுக்கு முன்பு சௌராஷ்டிராலிருந்து இங்க வந்தீங்க, மறுபடியும் உங்களுடைய பூர்வீகத்தை நீங்கள் பார்க்க வேண்டாமா என்பதற்காக போன ஆண்டு சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நடத்தப்பட்டு இங்கிருந்து 2500 சௌராஷ்டிரா தமிழ் மக்கள், அவங்க எல்லாரும் நம்ம மக்கள் இங்க நம்முடைய கலாச்சாரம், அவர்களை மறுபடியும் சௌராஷ்டிரா கூட்டிட்டு போய் அந்த குழந்தைகளுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய மூதாதையர்கள் வலித்த இடத்தை எல்லாம் காட்டி அனுப்பியிருக்கின்றான். இதாங்க ஐயா இந்தியாவை ஒருங்கிணைப்பது. ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவை பிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வடக்கு தெற்கு, வடக்கு வந்து தெற்கை அழித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி பிரித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனா இன்னைக்கு பாருங்க, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா முழுவதும் இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சங்கங்கள் மூலமா. காசி தமிழ் சங்கத்திலிருந்து சௌராஷ்டிர தமிழ் சங்கத்திலிருந்து இந்த வருஷம் பாருங்க அயோத்தியாவுக்கு அடுத்து ஆரம்பிச்சுட்டார். அயோத்தியாவுக்காக தமிழகத்திலிருந்து நீங்க பார்த்திருப்பீங்க, நம்முடைய ஆஸ்தா ட்ரெயின் கிளம்பி இருக்குதுங்க அம்மா, எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கும் எனக்கு தெரியல. இன்னைக்கு மத்திய அரசு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கிய நகரத்திலிருந்து கடந்த 20 நாட்களாக ஆஸ்தா ட்ரெயின் என்கின்ற ட்ரெயின் இங்க இருந்து கிளம்பிங்க ஐயா. ஒரு ட்ரெயினுக்கு 2000 பேர் போறாங்க, இன்னைக்கு 7 ட்ரெயின் தாண்டி இருக்கு, 14,000 பேர் போயிட்டாங்க. சோ தமிழகத்துல இங்கிருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் நேர அயோத்தியா போய் நிக்குங்க ஐயா. அயோத்தியால இறங்கணும்னே கையில ஒரு பேண்ட் மாட்டி விட்டுருவாங்க. நீங்க 24 மணி நேரம் அயோத்தியால உங்களுக்கு நேரம், கோயிலை போய் பார்க்கலாம், அங்கேயே தங்கிக்கலாம், உணவு எல்லாம் கொடுத்துருவாங்க. அதன் பிறகு 24 மணி நேரம் கழித்து அந்த ட்ரெயின் மறுபடியும் அயோத்தியால இருந்து புறப்படும். இன்னைக்கு 6 ட்ரெயின் போயிட்டு திரும்பி வந்துருச்சுங்க ஐயா, 7வது ட்ரெயின் போயிட்டு இருக்கு. 117 ட்ரெயின் மொத்தமா போதுங்க ஐயா, 117 ட்ரெயின் தமிழகத்துல இருந்து ட்ரெயினுக்கு 2000 பேர் போறாங்க. இங்கிருந்து அனைவரும் சென்று அயோத்தியாலே நம்முடைய குழந்தை ராமரை தரிசனம் செய்துவிட்டு மறுபடியும் வர்றாங்க. காரணம், இந்தியாவில நம்முடைய தமிழன் ஒரு ஒரு பகுதிக்கும் சென்று கொண்டிருக்கின்றான். பார்க்க குஜராத்தினுடைய வளர்ச்சியை பார்க்கிறாங்க, உத்தரப்பிரதேசனுடைய வளர்ச்சியை பார்க்கிறான். ஒரு பக்கம் உத்தரப்பிரதேசம் பீகார் மக்களையும் திட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பான்புராக்கு பீடா டாய்லெட் கட்டுறதுக்காக வர்றான். சத்தமே இல்லாம 50 ஆண்டுகளாக இந்தியாவுடைய 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக இருந்த நம்முடைய நாட்டை சத்தமே இல்லாம உத்தரப்பிரதேசம் ஒரு மாதத்திற்கு முன்பு முந்தி அடித்து 2வது இடத்துக்கு உத்தரப்பிரதேசமும் 3வது இடத்துக்கு இன்னைக்கு தமிழ்நாடு போயிருக்குதுங்க. அந்த இடத்து விட்ட இடத்தை பிடிக்க வேண்டாங்களா? 3வது இடத்துக்கு வந்திருக்கின்ற அடுத்து இன்னொரு 4வது இடத்துக்கு நம்மளை தள்ளணும்.
இல்ல இன்னொரு மாநிலம் நம்மளை அஞ்சாவது இடத்துக்கு தள்ளணுமா? ஐயா, விட்ட இடத்தை பிடிப்பது மட்டுமல்ல, திரும்ப முதல் இடத்துக்கு மகாராஷ்டிராவை முந்தி, மகாராஷ்டிராவை முந்தி அடித்து இந்தியாவுடைய ஒரு முக்கிய முதல் பொருளாதார மாநிலமாக அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடக்காதுங்க ஐயா. திராவிடத்தினுடைய ஆட்சி நடக்காது. எந்த இல்லாம வயர்லெஸ் சரி பண்ண தலைவா, எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமங்க ஐயா. திராவிட முன்னேற்ற கழகம் 33 காலமாக ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். ஆட்சி எப்படி நடத்தக்கூடாது என்பதற்கு இலக்கணமாக இன்று இந்தியாவில தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கு. மதுவின் மூலமாக 50,000 கோடி ரூபாய் இந்த ஆண்டு வருமானம், போன ஆண்டு 44,000 கோடி. கடன் வாங்கி கடன் வாங்கிங்க ஐயா, 8,30,000 கோடியை தொற்று போய் இந்தியாவில் அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம். இவர்களால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தவர்கள் முழுமையாக 20 தேர்தல் வாக்குறுதி கூட நிறைவேற்ற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் மேடை போட்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். 99% தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம் என்று முதலமைச்சர் அவர்களே, ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கிறேன்னு சொன்னீங்களா? முதலமைச்சர் அவர்களே, ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கிறேன்னு சொன்னீங்க, நிறைவேற்றிட்டீங்களா? மைக் கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க தயவு செஞ்சு. முதலமைச்சர் அவர்களே, ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கிறேன்னு சொன்னீங்க, வாக்குறுதி நிறைவேற்றிட்டீங்களா? வாக்குறுதியே கொடுக்காம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு மோடி சிலிண்டருக்கு 300 ரூபாய் மானியமும் மத்த சிலிண்டருக்கு 200 ரூபாய் மானியமும் உங்களுக்கு வருது. முதலமைச்சர் அவர்களே, தேர்தல் வாக்குறுதியில பெட்ரோலுக்கு 5 ரூபாய் டீசலுக்கு 4 ரூபாய் குறைக்கிறேன்னு சொன்னீங்க, நிறைவேற்றிட்டீங்களா? இல்ல. வாக்குறுதியே கொடுக்காம 2 முறை பெட்ரோல் டீசல் விலையை குறைத்திருக்கின்றோம். அதுவும் ஒரே முறை 10 ரூபாய் 7 ரூபாய் குறைச்சிருக்கிறோம். வாக்குறுதி கொடுக்காம முதலமைச்சர் அவர்களே, கல்வி கடன் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னீங்க, தள்ளுபடி பண்ணிட்டீங்களா? முதலமைச்சர் அவர்களே, நகை கடன் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னீங்க, தள்ளுபடி பண்ணிட்டீங்களா? முதலமைச்சர் அவர்களே, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக மாற்றி காட்டுகின்றேன் என்று சொன்னீர்கள், பண்ணிட்டீங்களா? எந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றின? எல்லா பெண்களுக்கும் 1,000 ரூபாய் உரிமை தொகை என்று சொன்னீர்கள். ஆனால் இன்னைக்கு வெறும் 33% பெண்களுக்கு மட்டுமே, அதுவும் உருப்படியா வரல, அதை கொடுத்துட்டீங்களா? எதுவும் இல்லை. எந்த மாணவன் 10வது 11வது 12வது கல்லூரியில படிக்கிறாங்களோ அவங்களுக்கு டேப் கொடுப்போம், 10 GB இன்டர்நெட் இருக்கும்னு சொன்னீங்க, அதுவும் செய்யல. ஆனா கொடுத்த மடிக்கணினியும் பிடுங்கிட்டீங்க. உண்மைதானங்க ஐயா நான் சொல்றது? எதையும் நிறைவேற்றாம முதலமைச்சர் அவர்கள் எந்த கன உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? மேடை ஏறி 99% வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம் என்று உளறி கொண்டிருக்கின்றார். திமுகவுடைய தேர்தல் அறிக்கை எடுத்து ஐயா உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது 511 தேர்தல் வாக்குறுதியும் ஒரு முறை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். ஏன்னா நீங்கள அரசியல ஓட்டு போட போறீங்க ஐயா. நீங்க பாரதிய ஜனதா கட்சி சொல்வதை கேட்க வேண்டாம், யார் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டாம். திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி 2021 ஒரு முறை ஒரு கையில பென்சில் எடுத்துங்க ஐயா, அந்த வாக்குறுதியை படிச்சு பாருங்க. 20 வாக்குறுதி கூட நிறைவேற்றவில்லை என்று உங்கள் முன்னால் அறுதியிட்டு நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். 511. அதே நேரத்தில் ஐயா, இங்கே பத்திரிகை நண்பர்கள் இருக்கின்றார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இருக்கின்றார்கள். தொண்டர்கள் மீது நமக்கு வந்த கோபம் இல்லைங்க. திமுக தொண்டர் இந்த முறை மோடியை தான் ஓட்டு போட போறாங்க, அவர்களும் தெளிவா இருக்கணும். இன்னைக்கு நீங்க பாருங்க ஐயா, திமுகவை தோற்கடிக்க பாரதிய ஜனதா கட்சி தேவையில்லை, திமுகவை திமுகவுடைய தொண்டனை தோற்கடிக்க போறோம். இந்த கட்சி இதற்கு மேல் விடக்கூடாது, இதற்கு மேல் இந்த குடும்பத்தின் மூலமாக இந்த கட்சி அறிவை சந்திக்க கூடாது. இன்னைக்கு 2019 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை எடுத்து படிச்சு பாருங்க. 2019 யாராவது படிச்சிருக்கீங்களா ஐயா? யாராவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை 2019 படிச்சிருக்கிறீங்களா? அண்ணன் சுபநாகராஜன் அவர்கள் இருக்கிறார், நம்முடைய மூத்த தலைவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார். அண்ணன் எல்லாம் அதை பார்த்திருப்பாங்க, அண்ணன் தேர்தல் அறிக்கையில பங்கேற்று இருப்பார். ஐயா, 219 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை 295 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றோம். மேலும் ஐயா 295 சவால் விட்டு சொல்லுகின்றேன், மாநில தலைவராக உங்கள் அன்பு தம்பியாக சொல்லுகின்றேன், 295 வாக்குறுதியும் நிறைவேற்றி விட்டு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம். உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம். திமுக யாராச்சும் 511 தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிட்டு நீங்க வந்து சொன்னா அடுத்த நிமிஷம் அரசியல் விட்டு நான் போயிடுறேன், மறுபடியும் விவசாயம் பார்க்க ஊருக்கு போயிடுறேன். யாராவது திமுக காரன் தைரியமாக முன்னால் வந்து
அண்ணே 99% நிறைவேற்றினேன் முதலமைச்சர் சொல்றார். சரி 99% வச்சுக்கலாங்க, உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், 1% வாக்குறுதி விட்டு கொடுத்துடலாம். 99% அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வரணும். 511 வாக்குறுதிக்கு புத்தகத்தை கையில் ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கிட்டு வந்து ஒன்னொன்னா டிக்கு போட்டு காட்டும். சொன்னதை நீங்கள் செய்திருந்தால் அரசியலை விட்டு அடுத்த நொடி விலகி மறுபடியும் விவசாயத்துக்கு சென்று விடுகிறீர்கள். எங்களுடைய 295 தேர்தல் வாக்குறுதியை நீங்க எடுத்துட்டு வாங்க. தேர்தல் வாக்குறுதி புத்தகம் வேண்டும் என்றால் நானே உங்களுக்கு பிரிண்ட் போட்டு கொடுக்கிற திமுகவுடைய தலைவர்களுக்கு. இங்கதான் நிறைய தலைவர்கள், திமுக தலைவர்கள் மதுரையில் சுத்திட்டு இருக்கிறாங்கல்ல கொள்ளையடிப்பதற்காக, நானே உங்களுக்கு பிரிண்ட் போட்டு கொடுக்கிறேன். ஒரு பேனாவை அனுப்பி விடுறேன். 1 மணி நேரம் உட்கார்ந்து மோடி சொன்னாரா ஆர்டிகல் 320 எடுப்பேன் சொன்னாரா டிக்கு, மோடி முத்தலாக் தடை சட்டம் டிக்கு, மோடி அவர்கள் வந்தால் நீர் மேலாண்மைக்காக தனி பட்ஜெட் டிக்கு, மோடி அவர்கள் வந்தால் பழங்குடியின மக்களுக்காக அரசியல் அதிகாரம் டிக்கு, மோடி அவங்க வந்தால் பழங்குடியின மக்களுக்காக தனியாக ஒரு நிதி ஒதுக்கீடு டிக்கு, மோடி அவர்கள் வந்தால் கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா இல்லங்களுக்கும் குழாய் மூலமாக குடிதண்ணீர் டிக்கு, மோடி அவர்கள் வந்தால் மீன்வளத்துறைக்கு தனியாக ஒரு அமைச்சகம் டிக்கு, மோடி அவர்கள் வந்தால் நீர் மேலாண்மைக்கு டிக்கு. ஐயா இதெல்லாம் என்னால் சொல்ல முடியும் ஐயா, 295 நாள் சொல்ல முடியும், உங்களுக்கும் வெயில நேரம் இல்லை. 295 வாக்குறுதியும் நிறைவேற்றிவிட்டு உங்கள் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவனும் தொண்டரும் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரி. இதைத்தான் மோடி கேரண்டி என்று சொல்லுகின்றார். மோடி சொன்னால் அதை செய்வார். ஐயா இன்னும் 15-20 நாள் எலெக்ஷனுக்கு இருக்கலாம், தெரியலீங்க ஐயா, 1 மாசம் இருக்கலாம், 20 நாள் இருக்கலாம். அதற்கு முன்பாகவே 4 வருடம் 11 மாசம் இருக்கும் பொழுது எல்லாத்தையும் நிறைவேற்றி விட்டு, ஐயோ ராமர் கோவில் கோர்ட்ல இருக்கு மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லு, ஐயோ ஆர்டிகல் 370 கோர்ட்ல இருக்கு மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லு, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை கொடுத்து உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம். கோர்ட்டு மேல பழிய போடல, இதை செய்வதற்கு நம்ம கிட்ட பணம் இல்லைன்னு போய் சொல்லுங்க, எல்லாத்தையும் செய்து விட்டு நிற்கின்றோம். அதே பட்ஜெட் எங்களுக்கு கிடைச்சதுங்க ஐயா 2014 அதே கடன்கார இந்தியாவை எங்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க காங்கிரஸ். உள்கட்டமைப்புக்கு வெறும் 2 லட்சம் கோடி ரூபாய் மட்டும் ஒரு ஆண்டுக்கு செலவு செஞ்சார். இன்னைக்கு அதே அரசு அதிகாரிகளை, அதே அரசு இயந்திரத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடிகள் எடுத்து உள்கட்டமைப்புக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்த நாட்டை இன்னைக்கு உள்கட்டமைப்புக்கு ஒரு ஆண்டுக்கு 11 லட்சம் கோடி செலவு செய்து கொண்டிருக்கிறோம். ஐயா ஏணி வச்சா கூட திமுகவுடைய அரசுக்கும் நம்முடைய அரசுக்கும் எட்டாதுங்க, ஏன்னா பொய் பேசுறாங்க. நம்முடைய தலைவர்கள் எல்லா இடத்துலயும் பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பொய்யை மட்டும் மூலதனமாக வைத்து ஒரு கட்சி இங்கே அரசியல் நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். மதுரை மண் என்றால் நல்ல அரசியலை விரும்பக்கூடியவர்கள் கூர்ந்து கவனிப்பேன். ஒரு டீ கடையில போய் டீ சாப்பிட்டா கூட மதுரை மண்ணில் அரசியல் தான் பேசுவேன். எனக்கு ரொம்ப பிடித்த ஊர் அரசியல் பேசுவதற்கு மதுரை மண். ஏன்னா இந்த மக்கள் நாம் பேசுவதை கேட்டு சிந்திச்சு கிரகிச்சு யோசிப்பாங்க. என்ன சொன்னாரு, ஓ 295 சொன்னாரு. இன்னைக்கே மதுரையில கண்டிப்பா இங்க இருக்கிறவங்க 10 பேர் வீட்டுக்கு போய் நான் சொன்னதை நீங்க பாப்பீங்க. அது மதுரை மண்ணுக்குரிய தன்மை அது. என்னதான் சொன்னார், 295 போய் எடுத்தான் பாப்பீங்க. அதனால்தான் மதுரை மண் அரசியல் மாற்றத்திற்கான மண். ஏன் அரசியல் மாற்றத்திற்கான மண்ணுனாங்க ஐயா, இந்த மண் எப்பொழுதுமே புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கக்கூடிய மண். அது மதுரை மண் மட்டும்தான், எல்லா தலைவர்களும் முதல் மாநாட்டை மதுரைக்கு தான் வருவாங்க. ஆளுங்கட்சி மதுரைக்கு, எதிர்கட்சி மதுரைக்கு, புதிய கட்சி மதுரைக்கு, இருக்கின்ற கட்சி மதுரைக்கு, யாராக இருந்தாலும் கூட மதுரையை நோக்கி படையெடுத்து வருகின்றார்கள் என்றால் மதுரை மண் அரசியலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் என்பதற்கான் ஐயா. அதனால்தான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், இந்த மதுரை மதுரை உட்பட சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பாராளுமன்றத்திலும் கூட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை மறுபடியும் நீங்க ஆட்சி கொண்டு வரணும் ஐயா. நமக்கு மதுரையில் ஒரு பெரிய பிரச்சனை என்னங்க ஐயா, மூர்த்தி டாக்ஸ். மூர்த்தி டாக்ஸ் ஜிஎஸ்டி மாதிரி மதுரைக்கு வந்து மூர்த்தி டாக்ஸ். ஏன்னா 100 கோடி ரூபாய் கல்யாணம் பண்ணணும், சொத்து வாங்கி போடணும், கொள்ளையடிக்கணும். அதனால இந்த ஊர்ல மட்டும்தாங்க ஐயா தமிழகத்தினுடைய ஒரே ஒரு நிறுவனத்திற்காக மொத்த பத்திரப்பதிவுத்துறையும் ஒரு நிறுவனத்திற்காக கை கட்டி வேலை செய்யுது ஜி ஸ்கொயருக்காக. பத்திரப்பதிவுத்துறை நமக்கெல்லாம் வேலை செய்யாதுங்க, மூர்த்தி அண்ணனுடைய ஃப்ரெண்டு ஜி ஸ்கொயருக்கு மட்டும்தான் வேலை செய்யும், வேற எதுக்கும் பத்திரப்பதிவுத்துறை வேலை செய்யாது. நைட்டு 8 மணிக்கும் பத்திரத்தை பதிவு பண்ணுவாங்க, ஆனா எனக்கு உங்களுக்கு அதை பதிவு பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் தாண்டிங்க ஐயா, சமீபத்தில் தமிழகத்துல எல்லா கட்டுமான நிறுவனங்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பேப்பர் ஆடு கொடுத்தாங்க. முதல் பேஜ் ஆட், எல்லா கட்டுமான நிறுவனங்களும் முதல் பேஜ் ஆட். எவ்வளவுதாயா எங்களை கொடுமைப்படுத்துவீங்க, லஞ்சம் வாங்கின அவங்க லஞ்சம் வாங்கினீங்க சொல்ல முடியாது, என கம்பெனி போய் எழுத்து முடியுவாங்க. அடுத்த நாள் ஒரு முழு பக்கம் விளம்பரம் எல்லா கட்டுமான கம்பெனிகளும் கொடுத்தார்கள், எங்களால தாங்க முடியலை. பத்திரப்பதிவுத்துறை நீங்க பண்றதெல்லாம் டார்ச்சரா இருக்குதுங்க, எங்களால முடியலன்னு
ஒரு முழு பக்க விளம்பரம் கொடுக்கும் அளவுக்கு தமிழகத்தில் இன்னைக்கு நிலைமை இருக்கு. இங்க மட்டும்தாங்க ஐயா, பத்திரப்பதிவு துறையில சஸ்பெண்ட் ஆனா ஒரு காசு, சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ணா ஒரு காசு, டிரான்ஸ்பர் ஆனா ஒரு காசு, டிரான்ஸ்பர் ரிவோக் பண்ணி அதே இடத்துல போடும்னா ஒரு காசு. இன்னைக்கு விஞ்ஞான ஊழலுக்கெல்லாம் தந்தை கருணாநிதினு சொல்லுவாங்க ஐயா, அவருக்கெல்லாம் தந்தையாக அண்ணன் மூர்த்தி அவர்கள் மாறி இருக்கிறார். எப்படி எல்லாம் விஞ்ஞான முறையில ஒரு திருட்டு செய்ய முடியும் என்பதற்கு ஐயா இன்னைக்கு பாருங்க. இன்னைக்கு சமீபத்தில் மதுரையில் ஒரு பிரம்மாண்ட மால் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாங்க ஐயா, மூர்த்தி அண்ணன் சம்பந்தம் இருக்கா? அடுத்த டிஎம்கே ஃபைல்ஸ் வெயிட் பண்ணுங்க ஐயா, சம்பந்தத்தை சொல்றேன் உங்களுக்கு. யாரு கட்டுறாங்க ஐயா? இவர்களை எல்லாம் நீங்கள் ஒழித்து கட்ட வேண்டிய நேரம் உங்களுக்கு. நேத்து நம்ம பிடிஆர் அண்ணன் பார்த்தீங்கன்னா அவரே கொஞ்சம் சிவனேன்னு இருக்கிறார். முதல்ல இருக்கிற வாய்க்குழுப்புல இல்லைங்க ஐயா, ரொம்ப குறைஞ்சிருச்சு. அவரே சிவனேன்னு அப்படியே வந்து கம்மன் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு வாட்ச் கட்டிக்கிட்டு கம்மன் உட்கார்ந்துருக்கார். நம்ம முதலமைச்சர் அவரை பார்த்தாரு, பிடிஆர் கொஞ்சம் ஜம்முன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொன்னாரு, பிடிஆர் அவர்களையே நான் இதற்கு முன்பு இருந்த நிதித்துறையிலிருந்து மாத்திரம் தெரியுமான். இன்னும் பிடிஆர் அவனை யோசிச்சுறேன், சும்மா விட்டுருங்கண்ணே, அட்லீஸ்ட் ஒரு அமைச்சர் பதவினா அது இருக்குது, ஓரத்தில் உட்காந்துருக்கிறேன், ஒருத்த புல்லால் சிறையில் இருக்கிறான், இன்னொருத்த ஜெயிலுக்கு போறதுக்கு தயாராக இருக்கிறேன், எனக்கு ஒரு அமைச்சர் பதவி ஒட்டிட்டு இருக்க அமைதியா இருங்க. உடனே முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், இல்லை இவர் நல்லதான் வேலை செஞ்சார் நிதித்துறையில, இருந்தாலும் ஐடி துறையில் நல்லா வேலை செய்வாருங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இது யாராச்சும் நம்புறீங்களா? யாராச்சும் நம்புறீங்களா? முதலமைச்சர் அவர்களே, பிடிஆர் அண்ணனுடைய டேப்பு வெறும் 8 நிமிஷம் தான் கேட்டீங்க, என்ன 1 மணி நேரம் 2 நிமிஷம் இருக்கு அதை கேட்கல. அதை கேட்டீங்கன்னா மொத்த கோபாலபுரமும் கடல்ல குதிச்சு தலைகீழா உள்ள போன தண்ணிக்கு. கொஞ்சம் தான் சொல்லியிருக்கார், முதல் குடும்பம் 30,000 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்காருன்னு 8 நிமிஷத்துல கொஞ்சம் தான் சொல்லியிருக்காரு. அதனால ரொம்ப எல்லாம் புகழ்ந்துடாதே, அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் தலைகீழா தண்ணிக்குள்ள குதிக்க வேண்டி வரும். அதனால இவர்களுக்கு அரசியல என்னன்னு தெரியலீங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, எப்படி பாரதிய ஜனதா கட்சி யோசிக்கும், எந்த நேரத்துல எதை வெளியிடுவாங்கன்னே முதலமைச்சருக்கு தெரியுது இல்லை. அவரு பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை பேசலாம். இன்னைக்கு பாருங்க ஐயா, 2 வாரத்திற்கு முன்பு நம்முடைய இலவச வேட்டி சேலை திட்டத்திலே ஒரு ஊழலை வெளியிட்டோம் ஐயா. நம்ம எல்லாருமே வேட்டி கட்டுறோம், பெண்களுக்கு பொங்கல் நேரத்துல சேலை கொடுக்கறோம் ஐயா. வேட்டியை பொறுத்தவரை நூல் வந்து 2 விதத்துல நெய்வோங்க ஐயா, ஒரு நூல் மேலே இருந்து கீழே, ஒரு நூல் இப்படி, 2 நூலை வெய்வோம். இதை வந்து வார்ப்பும்பீங்க, இதை வெஃப்ட்டும்பீங்க ஐயா. இதை வார்ப்பு, இதை வெஃப்ட். ஏன்னா இங்க எல்லாருமே நெய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கிறீங்க, சகோதர சகோதரிகள் தெரியாமல். பொங்கல் தொகுப்புல நீங்க வாங்கக்கூடிய வேட்டியில வார்ப்பு நூல் 100% பருத்தியா இருக்கணும், வெஃப்ட் பாலிஸ்டரா இருக்கலாங்க. ஏன்னா அதை பிடிச்சி வைக்கணும் வேட்டியை. எப்படி விஞ்ஞான ஊழல் பாருங்க, அண்ணன் காந்தி எப்படி யோசிக்கிறாரு பாருங்க. நாம வேட்டியை கொடுக்குறோம், எவன் வேட்டியை வாங்கி பாலிஸ்டரா காட்டினான்னு எவன் வாங்க போறான்? அண்ணாமலை மாதிரி வேலை இல்லாம 2 பேர் இருப்பாங்க. அந்த பொங்கல் தொகுப்பு கொடுத்த வேட்டியைக்கு வந்து டெஸ்ட் கொடுத்தேன் கோயம்புத்தூர்ல சிட்ரா லேப், சிட்ரான்னு சொல்லிட்டு மத்திய அரசனுடைய ஒரு ஜவுளி நூல் கலந்து அதை டெஸ்ட் பண்ணி கொடுங்கண்ணே. அண்ணன் இந்த வேட்டி தனித்தனியா பிரிச்சு வார்ப்பை தனியா எடுத்து வெஃப்ட தனியா எடுத்து பருத்து எங்க இருக்கு, பாலிஸ்டர் எங்க இருக்கு. சோ 100% பருத்தி இருக்க வேண்டிய வார்ப்புல 80% பாலிஸ்டர் இருக்கு. இப்ப நீ கேட்கலன்னா என்ன எடுத்துட்டு போதுங்க ஐயா, 1 கிலோ பாலிஸ்டர் 160 ரூபா, 1 கிலோ பருத்தி 320 ரூபா. அப்ப 1,80,00,000 வேட்டிக்கு இந்த கணக்கு போட்டீங்கன்னா 86 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்கிறான், 86 கோடி ரூபாய். இது ஒரு கணக்கு வச்சு. அடுத்தது நெசவாள பெருமக்கள் இருக்கிறீங்க, ஏக்கா நீங்க நெசவாளர் தான் அக்கா, பெடல் தறி இருக்குது, விசை தறி இருக்கு, ரெண்டு இருக்கா? பெடல் தறியில நெஞ்சீங்கன்னா வேட்டிக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க, 63 ரூபாய் ஏதோ கொடுக்குறாங்க. பெடல் தறி கொஞ்சம் அதிகம், இன்னொரு தறிக்கு கம்மி, 30 ரூபா. இவங்க என்ன பண்றாங்க, வேட்டியை நார்மல் தறியில வெஞ்சிட்டு பெடல் தறியில நாங்கள் நெஞ்சோன்னு அதுல ஒரு வேட்டிக்கு எவ்வளவு கமிஷன். மொத்தமாக 100 கோடி ரூபாயை தாண்டி இலவச வேட்டி சேலை ஊழல்ல இந்த ஆண்டு திருட்டு. நாங்க என்ன பண்ணோம், 10 வேட்டி எடுத்துக்கிட்டுங்க, டெஸ்ட் ரிப்போர்ட்ல எடுத்துக்கிட்டு தமிழகத்தினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போய் நானே கடிதம் கொடுத்து ஐயா இந்த கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு போய் கொடுத்தேன். தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை சும்மா இருக்குமா, கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிட்டு ஃபோன் பண்ணி, யோ நாளைக்கு காலையில் டெஸ்ட்டுக்கு வர்றோம், எந்தெந்த குடோனில் வேட்டி இருக்கோ ஒளி வச்சுக்கியான்னு. எந்த குடோனுக்கு வருவார்கள் என்று தெரிந்ததற்கு முன்னாடி சிசிடிவி கேமரா ரெடியாக 1 வாரத்துக்கு முன்னாடி போட்டு வச்சிருந்தோம் ஈரோடு பகுதியில். ஈரோடனே சொல்லிடுற வச்சு, நம்மளால நைட் 2 மணிக்கு வந்து சட்டை திறந்து லாரியை கொண்டு வந்து நிறுத்தி 10 பேர் கட்சி இப்போ கட்டிக்கிட்டு ஏத்துறானே. அதெல்லாம் எலெக்ஷன் அப்போ விடலாங்க ஐயா அந்த சிசிடிவி ஐயா, அதெல்லாம் போலீஸ் மூளை. அடுத்த 20 நாட்கள் கழித்து எப்படி வேலை செய்வீங்கன்னு இன்னைக்கு யோசிச்சு வேலை செய்யும்.
ஆனால் லஞ்ச ஒழிப்பு துறையிலிருந்து நீங்க அப்படியே கூப்பிட்டு சொல்லிட்டு அவங்க நைட் 2 மணிக்கு முகத்து கர்ச்சீப் கட்டிட்டு வந்து அப்படியே குடோன்ல இருந்து ஏத்திட்டு போயிட்டு ஆப்போசிட்ல சிசிடிவிய போட்டு வச்சுட்டு தான் லஞ்ச ஒழிப்பு துறைக்கு வந்து கம்ப்ளைண்டே கொடுத்துருக்கோம் சகோதர சகோதரி. அதனால எங்கேயும் எல்லாம் நீங்க தப்பிச்சு போக முடியாது. அதனால் தமிழகத்துல லஞ்ச ஊழல் செய்யறவங்களை பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லுகின்றோம், வேட்டையாட போகின்றோம், வேட்டையாட போகின்றோம். ஏதோ பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து என்கொயரி இல்ல, வேட்டையாட போ. ஒரு வேட்டையினா எப்படி வேட்டையாடுமோ அது போல எவன்லாம் லஞ்ச ஊழல் செய்து சுத்தி கொண்டிருக்கின்றார்களோ வேட்டையாடப்படுவார். இல்லைன்னாங்க ஐயா அந்த நாடு திருந்தா. இது ஒரு ஒரு உயிர், ஒரு வாழ்க்கை. அது எப்படி முடிவு வர வேண்டும் என்று ஆண்டவன் முடிவு செய்ய வேண்டும். இதை ஒழிக்காட்டி நம்முடைய குழந்தைகள் இந்த மண்ணிலே நிம்மதியாக வாழ முடியாது. ஒரு பிடிஆர் போனா பிடிஆர் பைய வருவான், மூர்த்தி போனா மூர்த்தி பைய வருவான், கே என் நேரு போனா கே என் நேரு பைய வருவான். யாரு இருக்கக்கூடாது அரசியல், வரிசையா வந்துகிட்டே இருப்பான் அந்த குடும்பத்தில். லஞ்சம் என்பது தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து கொண்டிருக்கும் குடும்பத்தில். எல்லா அரசியல் இருந்து ஒதுங்கி வெளியே போயிருங்க, வேற வேலை பார்க்க. யார் அரசியலுக்குள் இருக்கக்கூடாது. ஊழல் செய்யக்கூடிய குடும்பங்கள் எதுவும் அரசியலுக்குள் இருக்கக்கூடாது. அதை ஒரு வேள்வியாக பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்து இதில் பங்காளி கட்சி எனக்கு பேர் வச்சிருக்கிறான். என்ன பேருங்க? அண்ணாமலை பாரு பூச்சாட்டி மாறி இருக்கிறான். ஆமாங்க ஐயா, கொஞ்சம் தாடி வளர்ந்து போச்சு. ரோட்லயே தான் இருக்கிறோம், வெயிலே தான் சுத்துறோம், காடு மேட்ல தான் சுத்துறோம். அவங்க எல்லாம் ஏசியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஏசியில் உட்கார்ந்து பேரம் பேசிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை வந்து பூச்சாண்டி மாயாண்டி. ஐயா தென் தமிழகத்துல மதுரையிலிருந்து எங்கே போனாலும் கூட ஒரு கிராமத்துல மாயாண்டி இருப்பாரு, காவல் தெய்வமாக. பாத்துருக்கீங்களா ஐயா? இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் காவல் தெய்வமாக மோடி இருக்கின்றார். மோடியினுடைய படை தளபதியாக நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். அதில் நீங்க மாயாண்டின்னு சொன்னா பெருமையா அந்த பேரை சட்டையில பச்சை கொத்திட்டு கேளுவாரு. பூச்சாண்டினா என்னங்க ஐயா? 300 பூசுகின்ற ஆண்டிங்களா? அதான பூச்சாண்டி. 300 தானே எப்ப பூசுறங்க ஐயா? நான் அவங்க மாதிரி 300 அழிச்சிட்டு எஸ்டிபிஐ மாநாட்டுக்கு வரேன். நான் ஒளிஞ்சொழிஞ்சு அந்த மாதிரி வந்தனாங்க ஐயா? அந்த மாதிரி வந்தனா? ஒரு முன்னாள் முதலமைச்சர் தீவிரவாத இயக்கத்தில் இருக்கக்கூடிய மாநாட்டுக்கு வந்து கை தூக்கி ஓட்டு போடுங்கன்னு நான் சொன்னனா? 300 அழிச்சிட்டு மேடை ஏறேன்னா? அதனால பூச்சாண்டி என்று சொன்னால் அதையும் பெருமையாக எடுத்துக்கிறோம். அதை தாண்டி அந்த பங்காளி கட்சிக்கு சொல்றேன், கருப்பா இருக்கேன், கருப்பணசாமின்னு பேர் வச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது கிராமத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் தான். பூச்சாண்டி சொல்லியாச்சு, மாயாண்டி சொல்லியாச்சு. அடுத்த இன்டர்வியூல அண்ணாமலை கருப்பணசாமி மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா முழுமையாக அந்த வட்டம் முடித்து. எனக்கு பங்காளி கட்சியில உங்க மதுரை பக்கத்தில் இன்னொருத்தர் சொல்றாரு, அண்ணாமலை லேஜியை விற்கிற மாதிரி ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கிறான். அண்ணன் லேஜியம் தானே விற்கிறேன். 27ஆம் தேதி பல்லடத்துல ஒரு பெரிய லேஜியை விற்க போறோம், பெரிய பாட்டில். அதை வாங்கி இந்த பங்காளி கட்சி குடிச்சா பாதி நோய் குணமாயிரும். என்ன நோய்ங்கம்மா? லஞ்சம், ஊழல், தெனாவெட்டுத்தனம், அரசியல் நம்ம எல்லாம் அடிமையாக நினைத்து பேசுவது, ஒரு குடும்ப ஆட்சி, இது எல்லாத்துக்கும் லேகியம். 27ஆம் தேதி பல்லடத்துல விற்கிறோங்க. நீங்க என்ன சொன்னாலும் இது பழைய பாரதிய ஜனதா கட்சி இல்லைங்க. வட்டி முதலமா திருப்பி கொடுக்கும். அப்படி எல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நல்லவங்க மாதிரி இந்த கட்சியில் நிறைய நல்லவங்க இருக்கிறாங்க. சத்தியமா நான் நல்லவன் இல்லைங்க. நல்லவனுக்கெல்லாம் இங்க வேலை இல்லை, அரசியல் வேலை இல்லை. நான் கொஞ்சம் திருட்டு பையன் தான். கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்க வருவான்னு சிசிடிவி போட்டுட்டு தான் கம்ப்ளைண்ட் போய் கொடுத்துட்டு ரெண்டு ஆள் அங்க போட்டுருக்கோம். ஏன்னா இங்க நீங்க நல்லவ மாதிரி பாரதிய ஜனதா கட்சியில எல்லாம் நல்லவங்க தான். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அம்மா தாயே நாங்கெல்லாம் நல்லவங்க, அதெல்லாம் இந்த ஊர்ல வேலைக்காகாது சாமி. எல்லா திருட்டு பயனுங்க, முல்லை முன்னால் எடுக்க வேண்டும். இவெல்லாம் நீங்க பார்த்து உள்ள வந்தீங்கன்னா இவருடைய வம்சம் நம்முடைய வம்சத்தை எல்லாம் அழித்து விடும் சகோதர சகோதரிகள். அதனால் இங்க இருக்கக்கூடிய எல்லா பெரியோர்கள் தாய்மார்களுக்கு என்னுடைய அன்பார்த்த வேண்டுகோள், 2024 பாராளுமன்ற தேர்தல் நமக்கான தேர்தல், மாற்றத்திற்கான தேர்தல். உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம், நின்று கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக நீங்கள் எங்களோடு நிற்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கெல்லாம் வைத்து, இந்த மிக முக்கியமாக இந்த பகுதி மதுரை நகர் மேற் அண்ணே எதுக்குனே மதுரை எப்படியே பேசி அவருக்கு விளம்பரம் கொடுக்கணும். அவர் இப்ப பாத்தீங்கன்னா அண்ணாமலை நம்மளை பத்தி பேசுவான், உடனே பிரஸ் மீட் போட்டு அண்ணாமலை திட்டுனா கொஞ்சம் டிஆர்பி கிடைக்கும். நீங்க ஒளிஞ்சு உட்கார்ந்து இருக்காரு எதுக்கு? அவர் எந்த வேலையும் செய்யல, உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியுங்க. ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கெல்லாம் ராஜா திமுகனா? திமுகக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறதுல மகாராஜா உங்க எம்பி அண்ணன். அதனால இந்த தேர்தல் 2024 எந்த வேலையும் செய்யாத கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு வேண்டாங்க ஐயா. நமக்கு இந்த எம்பி வேண்டாம். வளர்ச்சி பகுதியில் இருக்கக்கூடிய பாரத முடியவர்களுக்கு உங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு எல்லாம் வைத்து. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.